கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? இப்ப புதுசா வேணும். எவ்வளவு சாரி வேணும்? ஒரு 50 சாரி ஒரு 50 சுடி. 50 சாரி 50 சுடி. நக்கு. அப்பா கட்டின வீடு ஒன்னு இருக்கு அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்ன எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்பதான். தேங்க்ஸ் சார். Take this, take that, take everything. Take, take. Let's get this. Come on, come on. Register. Pani, I'm paid. Let's go on the video. Why? Yavur kya? Endu bhi. Yeh toh sir, aadhi kapro honga. Yeh panglo, yeh kamatanglo. Sir, 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 செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடாப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. அப்ப நீ சாக மாட்ட. அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின். இப்ப அதெல்லாம் தான் இருக்குமேங்க. சப்போஸ் நான் தனி கொடுத்தனா அந்த மாதிரி போறதாண்ணா. வெரி குட் ஃபேமிலி கைஸ். வீட்டு கூட்டி போய் விளக்கேத்த வச்சோன் வை. விளக்கறியாது வீடே எரிஞ்சு போயிடும். கார் கார் வீடு. உனக்காண்டி வீட்ல அண்ணே பொம்மை காரு பொம்மை ரயில் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்கார்ந்து கல 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 கலன்னு விளாண்டுகிட்டு இப்போ நாங்க கொரட்டூர்ல தான் இருக்கோம். அதே ஏரியால ஒரு வீடு வேணும். ஒரு வீடு வேணும். சரி பைய அவனையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிரு. அது ஓகேமா? அவனும் கொரட்டூர்லயே வேணுமான்னு கேக்குறேன். கொரட்டூர் வில்லிவாக்கம் பாடி பாடி எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன். நக்கிட்டு போறீங்களா சார்? இப்ப இருக்குறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அப்புறம் சாரீஸ் கேட்டேன். நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினானா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அப்புறம் அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். சரி இதெல்லாம் புருஷங்கிட்ட இல்லக்கமா கேக்கணும். அப்பா அம்மா கிட்ட கேக்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டா. எனக்கு வந்து காசா கிராண்டேல ஐ நீட் அ வில்லா. ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ். சரி இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது சார். நாங்க என்ன தரமோ அதை தான் அவன் வாங்கணும் சார். இனிமே நமக்கு பாசம் எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும். மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி இதெல்லாம் நார்த் இந்தியன். எப்படி சார் நீங்க வாங்க ஊர்னா வாங்க. ஏன் பயப்படுறீங்க? வாங்க. நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வாங்க. Dress அம்மா பாத்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 லாக்ஸ் னோட போதும். என்ன சிரிப்பு ராஸ்கல். என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இன்னொரு வாட்டி அவங்க பேசணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும். நம்மள பத்தி வந்து வெளிய போய் பேசணும். அப்படி செய்யணும். நம்மள பத்தி வந்து வெளிய போய் பேசணும் சார். ஒரு கேன. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? லேண்ட் ஒன்னு வேணும். ஆமா சார். இருக்கா இல்ல வாங்கி கொடுக்கணுமா? ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே. அந்த லேண்ட் தான் வேணும். அந்த லேண்ட் அண்ணனுக்கு கொடுத்துற கூடாது. ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா? உங்களுக்கு என்ன மாப்ள வேணும்? மாப்ள வந்து ஒரு பி படிச்ச மாப்ள வேணும். மாப்ள வந்து ஒரு பி படிச்சவங்க வேணும். அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ். ஐ லைக் பைக்ஸ். அதனால ஒரு சுசுகி பைக் ஒரு மாப்பிளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரியில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. எண்பது சவரன்ல நகை வேணும். எண்பது சவரன் நகை. ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். கடனாளியானா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். மூஞ்சியும் முகர கட்டையும் எனக்கு தேவை
யார கேட்டீங்க அடிக்கு வந்தா உங்களுக்கு கடை வாங்கி லோல் பட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க எனக்கு பாஸ் இருந்தா இது என்ன பண்ணல சார் அவன் கண்டிப்பா பண்ணுவான் அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான் செய்யணும்னு நினைச்சா செய்வினை மட்டும்தான் செய்வேன் ஏண்டா ஒரு பவுனும் இல்லாம உங்க அப்பா என்ன கட்டிட்டு வந்தார் லவ் மேரேஜ் தான் அப்பா என்ன இது 22 வருஷமா வச்சு குடும்பம் எல்லாம் நாங்க வாழல உனக்கு திறமை இல்லம்மா திறமை இல்லம்மா ரொம்ப ஓவர் அடுக்குற போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறோம் நான் எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட கேக்குது வந்து நல்லா மரத்தால செஞ்ச நல்ல பெரிய கட்டில் பீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் செஞ்சா போதும் இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் சார் ஏன் டிமாண்ட் என்னன்னா பையன் வீட்டுல ஒரு 30% அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும் அதிகமா டிவி பாக்குற கண்ணும் அதிகமா செலவு செய்யற பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது எங்க அம்மா வந்து அவங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கட்டில் இருக்கு சார் எங்க அப்பா அம்மா எவ்வளவு நாள் அதுல இருக்கலாமோ அதுல இருந்தக்கு அப்புறம் எனக்கு அது ஃபுல்லா கொடுத்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னடா இந்த கட்டில் ஒண்ணுதானே நீ செத்து போனா இந்த கட்டில் எனக்கு தானப்பா ஏண்டா குடும்ப பொண்ணு அமைறது ரொம்ப கஷ்டம் எங்க சொந்தக்காரங்க லெவல்ல நாங்க கொஞ்சம் ஐயா தெரியணும் சார் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தல பாக்கு போட்டு மூஞ்சி துப்பிடுவேன் அண்ணன் பண்ணுவான் சார் எப்படி பண்ணுவான் அண்ணன் வந்து சம்பாரிக்கறாங்கல்ல சார் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து பண்ணுங்க ஏய் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா புரட்சி தலைவர் வந்துட்டாயா இப்படிதான் கழுவேன் போயிடு சொல்லவா சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம் கார் செருப்பாலே அடிப்பேன் போடி ஆடம்பரமா இருந்துக்கலாம் கார் சார் நான் சொந்த கொண்டாட முடியும் சார் அதுக்காக தான் அதே மாதிரி என்னோட கார் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு நீ எப்படி ஏதாவது பண்ணா நான் திருப்பி கேட்க முடியும் ஐ ஹேவ் ரைட்ஸ் டு தட் ஓ கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க பெரிய பிரில்லியன்டா இருக்கே நீ வெளிய போமோல நான் பெருசா மதிக்கிற சொத்தி உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம் உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே ஆமா நான் இங்கனக்குள்ளே ஒரு 5 பேர் உனக்கு பிடிச்சி விடுறேன் இது சரி இங்க ₹5000